தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒரு ஹீரோ ஒரு பெரிய மிஷின் கன் எடுத்து ஒரு பல்லாயிரக்கணக்கான புல்லட்ஸ் சுட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனையோ இல்லை ஒரு 200 பேரையோ சுடுற மாதிரியோ இல்லை ஃபாஸ்ட்டாக ஹீரோயின் நடந்து வரப்ப டக் சக் டக் சக்னு மியூசிக் போடுறதோ இல்லை அதை விட ஸ்லோ மோஷனாக ஹீரோ நடந்து வந்து டைலாக் பேசுகிறதோ மாஸ் பில்டப்பு லோ ஆங்கிள் புழுதி ஒரு 100, 200, 300, 1000 பேர் ஒரே ஃப்ரேமில் காமிக்கிறது தான் மாஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்மளை இத்தனை வருஷமாக தமிழ் தெலுங்கு ஹிந்தி சினிமாக்கள்லாம் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாமளும் அதுக்கு டியூன் ஆகிட்டே வந்துகிட்டு இருந்தோம். பட்டு நம்ம சேட்டங்கள் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சாதாரண படம், அவர் எமோஷனலாக ஒரு சூப்பரான படத்தை உங்களை மிரட்டுற மாதிரி எங்களாலையும் எடுத்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னென்னு காட்டுறோம் அப்படின்னு ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் கிளாஸ் எடுத்துருக்கிறாங்க நம்ம சேட்டன்ஸ் ஒன்ஸ் அகெயின். இது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் ரிவ்யூ. வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படம் போன வாரம் ரிலீஸ் ஆகி இப்போது உலகம் ஃபுல்லாக வேற லெவலில் ஓடிக்கிட்டு இருக்குது. அல்டிமேட்டான ஒரு படம் வந்து இன்றைக்கி பயங்கரமான ரிவ்யூஸ், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லா இடங்கள்லையும் என்ன படம் இது, என்ன படம் இது அப்படின்னு எல்லாரும் தியேட்டர் நோக்கி போயிட்டுருக்குறாங்க. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ தேடி பார்த்தப்போ கடந்த 3 நாளில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆன எல்லா தியேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படியாப்பட்ட படம் இது. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் என்ன பாஸ் படம் இது, இது வரைக்கும் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு வாட்ச் இட். இந்த படத்தில் ஒரு காட்சி வரும், ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் வந்து ஒரு டைலாக் சொல்லும், படத்தோட ஆரம்பத்தில் ஒரு டைலாக் சொல்லும். அதே டைலாகு இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்த டைரக்டர் வச்சிருப்பார். அந்த ஒரு டைலாக் அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும், ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமையும். ரொம்ப சின்ன டைலாகு படத்தோட ஸ்டார்டிங்லேயும் வச்சிருப்பார். ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம படத்தோட எண்டில் நம்ம அதை ரியலைஸ் பண்ண முடியும். படத்தில் ஆரம்பத்தில் ஒரு டக் ஆஃப் வார் சீன்ஸ் வரும், ஒரு டக் ஆஃப் வார் தெரியும்ல, கயிறு இழுக்கும் போட்டி. இந்த கயிறு இழுக்கும் போட்டி வந்து ரெண்டு குரூப்புக்கு இடையில நடக்கும். இந்த ரெண்டு குரூப்புக்கு இடையில நடக்கிற இந்த போட்டி வந்து ஒரு சாதாரண காட்சியாக படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் அதே டக் ஆஃப் வார் படத்தோட எண்டில் கிளைமேக்ஸில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றது இந்த படம் பார்த்தா புரியும். எல்லாத்துக்கும் மேலே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நம்ம கேட்ட ஒரு பாட்டு, கண்மணி அன்போடு காதலன், இது மனிதர் உணர்ந்து கொள்ளு, இது மனித காதல் அல்ல அப்படின்ற அந்த பாட்டு எல்லாரும் எப்படி எப்படியோ கேட்டு சந்தோஷமாக ரசிச்சிருப்போம், கொண்டாடி இருப்போம். இந்த படத்தில் அந்த பாட்டு, இந்த பாட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இடத்துல இந்த டைரக்டர் யூஸ் பண்ணியிருப்பார், டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும். அப்படி இந்த படத்தை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சிதம்பரம் அப்படின்ற டைரக்டரோட டைரக்ஷனில் அவருடைய 2வது படம், சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் அப்படின்றது ஒரு சின்ன ஏரியா, கொச்சின் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு பாய்ஸ் கிளப்பு, நம்ம ஊரில் எப்படி இந்த நற்பணி மன்றம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த மஞ்சுமல் பாய்ஸ் கிளப்பு. அதில் எல்லாரும் 25-30 வயசில் இருக்கிற பசங்க, சின்ன வயசுலேருந்து அதே ஏரியாவில் வளர்கிற பசங்க, ஒருத்தரும் ஒரு ஒரு வேலை, ஒருத்தன் டெய்லரு, ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர், ஒருத்தர் ஒரு கடையில் வேலை பார்க்குறான், ஒருத்தர் மெக்கானிக்கு, ஒருத்தர் பிளேட்டு ஓட்டுறவன், ஒருத்தர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஒரு சமுதாயத்தில் இருக்கிற நார்மல் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர்ற பசங்க. இவங்க எல்லோரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க, எங்கேயாவது ட்ரிப்பு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. கோவா போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதுக்கெல்லாம் நிறையா காசு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கொடைக்கானல் போகலாம், நம்மளுடைய எதிர் கிளப்பு அங்கே போயிட்டு வந்திருக்காங்க, சமீபத்தில் 3 வாரம்லாம் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க, நம்மளும் எடுத்து சீனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 பேர் கொண்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லோரும் சேர்ந்து, அவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு டிரைவர், அவர் டாக்ஸி டிரைவர், குவாலிஸை புக் பண்ணிவிட்டு அந்த மஞ்சுமல் அந்த பாய்ஸ் கிளப் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கொடைக்கானலுக்கு போகிறாங்க. கொடைக்கானலில் சந்தோஷமாக சுற்றி முடிச்சுட்டு போகிறப்போ இந்த குணா கேவ்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, கமல்ஹாசனோட அந்த குணா படம் போய் அந்த பாட்டெல்லாம் எடுத்த அந்த குணா கேவ்னு ஒன்று இருக்குது, அங்கே நம்ம போக மிஸ் பண்ணிட்டோம்னு, வாங்க அங்கேயும் போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம், கமல்ஹாசன் படம் அங்கே ஐயோ சூப்பர்னு அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு, அந்த எக்ஸைட்மெண்ட்டோட வாங்க குணா கேவுக்குள்ளே போகலாம் அப்படின்னு இந்த 11 பேரும் வந்து, இன்ஃபேக்ட் அது ப்ரோஹிபிட்டட் ஏரியான்னு தெரிஞ்சு பசங்க ரிஸ்க் எடுப்பாங்கள்ல, ஏறி குதிச்சு ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி உள்ளே பூந்து அப்படின்னு அந்த குணா கேவுக்குள்ளே போயிட்டு நம்ம சீனாக போடுறோம், நம்ம போடுறோம்னா எர்ணாகுளத்தில் போயின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மஞ்சுமல் பாய்ஸ்னு பெயிண்ட்லலாம் எழுதி அட்டகாசமாக பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறப்போ யாருமே எதிர்பார்க்காம ஒரு விஷயம் அந்த குரூப்பில் ஒன்று நடக்கும். அது நடந்து முடிஞ்ச பிறகு இவங்களோட ஒட்டுமொத்த லைஃப், இந்த 11 பேரோட வாழ்க்கையுமே அப்படியே திசை திரும்பிடும். அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவ்வளவாக பாஷை தெரியாத ஒரு கொடைக்கானலை, தமிழ் புரியும் ஆனாலும் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது,
அந்த விஷயத்தை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அந்த விஷயத்துலேருந்து எப்படி அவங்க வெளிவந்தாங்க, அந்த விஷயத்த அவங்க எவ்வாறு அந்த சர்வைவ் ஆனாங்க, அண்டு அந்த ஒரு நாளுக்குள்ளே நடக்கிற ஒரு கதை தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். நான் ஏன் அந்த ஒரு விஷயம் அப்படின்றப்போ அதை நான் ஸ்பாய்லராக நிச்சயமாக ஸ்பாய்லர் ஆகிடும் சொல்லிட்டா, ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக நான் இதை வைக்கிறேன். இந்த மஞ்சுமல் பாய்ஸோட ஒவ்வொரு சீனும் இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு ரிலவெண்ட்டாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, டக் ஆஃப் வாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரோட கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஒவ்வொருத்தரோட கேரக்டரையும் ஸ்டார்டிங்கில் 11 பேர் கேரக்டரும் சின்ன சின்ன சீன் மூலமாக டேரக்டர் சொல்லிக்கிட்டே வருவார். சொல்லிக்கிட்டே வருகிறப்ப இவங்க எல்லாருடைய கேரக்டரும் எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ற கிளைமேக்ஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. இந்த குணா கேவுக்கு போகிறப்போ, குணா அப்படின்னாலே இந்த கண்மணி அன்போடு காதலன் பாட்டு, அந்த பாட்டு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அந்த பாட்டு எந்த இடத்துலலாம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, படத்தோட ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் காரில் போகிறப்போ பழனியிலேருந்து சிடி வாங்கிட்டு, கமல்ஹாசன் ஹிட்ஸ் சிடி வாங்கிட்டு போகிறப்ப யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு சீனில் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட முதல் 20-25 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, இந்த படத்தில் நடக்கிற அந்த மேஜர் பிளாட் ட்விஸ்ட்டு இதெல்லாம் வர்றதுக்கு பிறகு நீங்கள் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 1.5 மணி நேரமும் சீட்டு எஜ்ஜில் இருப்பீங்க, கடவுளை ப்ரே பண்ணுவீங்க, எப்படியாச்சும் ஐயோ கடவுளே காப்பாத்திரு, அவங்கள காப்பாத்திரு அப்படின்ற அந்த முழுக்க முழுக்க உங்களை சீட் எஜ்ஜுக்கு இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். இது வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில் போய் பார்க்குற எல்லாருக்குமே. இந்த படம் மலையாள படம் ஓடிடியில் வர்றப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அது உங்கள் விருப்பம். பட் ஆனால் தியேட்டரில் போய் பார்க்குறப்போ கிடைக்கிற அந்த கூஸ்பம்ஸும், நம்மளை அறியாமல் நடக்கிற அந்த எமோஷனும், ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம அதுக்குள்ளே கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அந்த 11 பேரோட வாழ்க்கையில் நம்ம போய் உக்காந்து நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். ப்ளஸ் அங்கே இருக்கிற இன்னும் சில மனிதர்கள்லாம் வருவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஜார்ஜ் வருவார், மரியம் ஜார்ஜ் வருவார், அப்புறம் நம்ம பேட்டா படத்தில் நடித்த ஒருத்தர் வருவார், போலீஸ் வருவாங்க, இப்படி பல பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற ஒரு கேரக்டர்ஸ் தான். அவ்வளோ பேரும் மனுஷங்களில் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், சூழ்நிலைக்காரமாக கடுப்பில் இருக்கிறவன் அவன் எப்படி இருப்பான், இது எல்லாருமே அந்த ஒரு அந்த குணா கேவுக்குள்ளே அத்தனை பேருமே இருப்பாங்க. மரியம் ஜார்ஜ் ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் இருப்பார், ஒரு சின்ன ஃபோட்டோகிராஃபர், சின்ன ரோல் தான். அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார், சார் சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு வாட்டி சார் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட போயிட்டு நம்ம தமிழால் அவங்கள்ட்ட போய் சொல்லுவார். இவங்க ஒரு பாட்டில் வாங்க போவாங்க, சரக்கு வாங்க டாஸ்மாக் போவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான சீனில். அந்த சீன் வாங்க போகிறப்போ ஒரு லைனை பார் பண்ணி உள்ளே போகிறப்போ அங்கே இருக்கிற ஒருத்தன் அடிப்பான், இந்த பசங்களை அடிப்பாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு சாதாரண ஒரு தாத்தா வந்துரே, வெளியூர்காரிலேருந்து வந்திருக்கான் அவனுக்கு என்ன அப்படின்னோடனே, அங்கே இன்னொருத்தன் சொல்லுவான், ஏ என்ன வெளியூர்காரனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்வாங்க. ஸோ மனுஷங்களில் எல்லா விதத்திலமான ஆட்களும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ யாரையும் வந்து நம்ம தப்பாலாம் பார்க்க தேவையில்லை, நல்லவனும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை டேரக்டர் பல இடங்களில் வச்சுட்டே இருப்பார். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த பாட்டை அவர் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற இந்த கூஸ்பம்ஸ் எப்போ சொன்னாலும் என் கண்ணில் தண்ணி வரும். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்றப்போ அந்த தேட்டர் எரப்ட் ஆகும், ஒட்டுமொத்த தேட்டரும் நிச்சயமாக அப்படி எரப்ட் ஆச்சு. நான் இங்கே ஸ்காட்லாண்டில் பார்க்குறப்பவே அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு சத்தம், ஒரு எரப்ட் ஆச்சு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மை கதை, அவ்வளோவாக யாருக்குமே தெரியாமல் அவ்வளோவாக தெரியாது இந்த கதை நடந்தது, இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றது நம்ம பேப்பரில் ஒரு சின்ன காலமில் வந்துட்டு போயிருக்கோம். ஆனால் அந்த காலமில் வந்த ஒரு நியூஸ் இவ்வளோ பெரிய ஒரு பார்க்குறதுக்குள்ள ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அது வந்து அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சுஷின் ஷியாம் அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டிசைனர் ப்ரொடக்ஷன் டிசைனர் அஜயன் பள்ளிசேரி அப்படின்னு படித்தேன். அவருக்கு வந்து நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அவார்டு கொடுக்கல அப்படின்னா வேறு யாருக்கு அவார்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்றதான் எனக்கு இப்போ வரைக்கும் இந்த ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த குணா கேவ்ஸு, இந்த குணா கேவ்ஸை வந்து ஐ திங்க் பாதி வந்து அவங்க ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் செட்டு போட்டும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. சில க்ளோஸ்அப் காட்சிகள், அந்த குகைக்குள்ளே ஒருத்தர் மாட்டிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க செட்டு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சத்தியமாக தெரியவே தெரியாது. அவ்வளவும் ஒரு நெஜ கேவுக்குள்ளே ஒருத்தங்க சிக்கினா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பதப்பதப்பு முழுக்க இருக்கும். அண்டு மேக்கப்பாக இருக்கட்டும் சரி, இதில் வந்து ஷௌபின் ஷமீர் தான் கைண்ட் ஆஃப் லீட் ரோல் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஷௌபின் ஷமீர் நம்ம ஆண்ட்ராய்ட் குட்டப்பன் நிறையா படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஓடிடியில் பார்த்துருப்பீங்க. அவர் தான் இதில் வந்து கைண்ட் ஆஃப் லீட் ரோல், மற்றபடி அந்த 11 கேரக்டருமே முக்கியமான ரோல் தான். இதில் ஷௌபின் ஷமீர், ஸ்ரீநாத் பசில் அப்படின்னு ஹோம்னு ஒரு மலையாள படம் ஓடிடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
இந்த ரெண்டு பேர் தான் கைண்ட் ஆஃப் லீடுன்னு சொல்லலாம். மற்றபடி எல்லா கேரக்டரும் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஆகிறோம். இந்த படம் முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி, அதுக்கப்புறம் வந்து டிட்டர்மினேஷன், அதாவது என்னென்னா ஒரு ஒரு காரியத்தை எடுத்தால் முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு ஒரு நமக்குள்ள தேவைப்பட்ட ஒரு குணம். அதுக்கப்புறம் வந்து நட்புக்காக எதை வேணாலும் செய்ய தயங்குற அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, போராடுற குணம், கடைசி வரைக்கும் போராடுற குணம், அந்த குணம். இது எல்லாத்துக்கும் மேலே மனுஷன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த ஹியூமானிட்டி மேலே மனிதத்தன்மை அப்படின்வாங்க பார்த்திங்களா, இது இது எல்லாமே தான் இந்த படம். இந்த படம் இன்றைக்கி உலகம் முழுக்க பேசப்படுது அப்படின்னா இதுதான், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காரணம். அண்ட் ஆப்வியஸ்லி ஃபிலிம் மேக்கிங், காஸ்டிங், மியூசிக், படத்தில் நடித்தவங்களோட நடிப்பு, இது இது எல்லாத்தையும் பக்காவாக கொண்டு வந்த டைரக்டர் சிதம்பரம், ஹேட்ஸ் ஆஃப். அவரோட ஒரே ஒரு சின்ன பேட்டி மட்டும்தான் பார்த்தேன், கமல் எந்த அளவுக்கு அவர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். இது ரேட்டிங் அப்படின்னு சொன்னால் இந்த படம்லாம் வந்து 5 out of 5. ஒரு சீன் கூட தேவையில்லாமல் ஒட்டுமொத்த படமும் உங்களை தியேட்டரில் உட்கார வச்சு அந்த ஒரு 2.5 hours, க்ளோஸ் டு 2.5 hours வேறு லெவலில் உங்களை செஞ்சு விட்டுரும். விசிலடித்து வச்சு சந்தோஷமாக அழ வச்சு அதே நேரத்தில் கிளைமேக்ஸில் ஆனந்த கண்ணீர் வர வைக்கிற ஒரு படம் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். இன்றைக்கு தேதி தமிழ்நாட்டில் பல இடங்கள் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. உலகம் முழுக்கவும் இந்த படம் வந்து ஒரு மலையாள படமாக இன்னும் நிறையா ஸ்க்ரீன்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஸோ இந்த வருஷத்தோட டெஃபினட்டாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு படமாக இருக்க போகுது. இன்ஃபேக்ட் த பெஸ்ட் படமாகவே இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தான் இந்த வருஷத்தோட கடைசியில் இருக்கக்கூடும் அப்படின்னு என்னோட கட் ஃபீலிங் சொல்லுது. போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.